தமிழோடு இந்த இயற்கையோடு வாழும் அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்காவுடனான ஒரு முக்கிய ஒப்பந்தத்தை நீடிப்பதற்கு இப்போ ரஷ்யவின் அதிபர் விளாடிமிர் புடின் அவங்க தடை விதிச்சிருப்பதாக காணப்படுகிறது, தகவல் வெளிவந்திருக்கு. இதை பற்றி நம்ம பார்த்துடலாம். இதற்கடுத்ததாக ரஷ்யாவை போரில் ஒருபோதும் வெல்ல முடியாது என்று ரஷ்யவின் அதிபர் விளாடிமிர் புடின் அவங்க இப்போ சொல்லியிருக்காங்க. இதை பற்றி பார்த்துடலாம். இதற்கடுத்த செய்தியாக உக்ரைன் போரில் சுதந்திரமாக செயல்படுகிறது, அதனால் உக்ரைனை வீழ்த்த முடியாது என்று அமெரிக்காவின் அதிபர் ஜோ பைடன் அவங்க சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம். கடைசியாக கனமழை மற்றும் நிலச்சரிவின் காரணமாக 44 பேர் உயிரிழந்திருக்காங்க, எங்கே அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். இப்படி பல்வேறு செய்திகளை உள்ளடக்கிட்டால் இந்த ஒரு காணொலியில் நம்ம விரிவாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பேச போகிறோம் நண்பர்களே. அதற்கு முன்னதாக புதிதாக வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்றைய விரிவான நிகழ்ச்சிக்குள் நம்ம இப்போ செல்லலாம். முதல் செய்தியாக அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்தை நீடிப்பதற்கு இப்போ பெரிய அளவிற்கு ரஷ்யா தடை விதிச்சிருக்க மாதிரி வந்து காணப்படுகிறது. என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம்னா, அதாவது அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இடையே நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஒப்பந்தம் நீடிப்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்றது கூடிய விரைவில் நடத்தணும். இந்த ஒரு பேச்சுவார்த்தைகள் கலந்து கொள்வதற்கு தான் இப்போ ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புடின் அவங்க தடை விதிச்சிருப்பதாக காணப்படுகிறது. இந்த செய்தி தான் வந்து பெரிய அளவிற்கு இப்போ பேசும் பொருளாக மாறியிருக்கு. இது என்ன ஒரு ஒப்பந்தம் குமார் அப்படின்றத கேட்டிங்கன்னா, அதாவது வேறு ஒன்றும் கிடையாது நண்பர்களே, இது இரு நாடுகளும் அணு ஆயுத கட்டுப்பாட்டு தொடர்பான ஒப்பந்தம் தான். இந்த ஒரு ஒப்பந்தம் அப்படின்றது நீடிப்பது தொடர்பான தான் இப்போ பேச்சுவார்த்தை அப்படின்றது நடத்த இருந்ததுக்கு இப்போ ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புடின் அவங்க தடை விதிச்சிருப்பதாக காணப்படுது. சரி, ஓகே, இந்த ஒரு ஒப்பந்தம் அப்படின்றது எப்போ காலாவதியாக இருக்குது அப்படின்றத பார்த்தோம்னா 2021 பிப்ரவரி மாதத்துலேயே வந்து காலாவதியாக இருக்குது. அதற்கப்புறமாக அமெரிக்காவோட அதிபர் ஜோ பைடன் அவங்க பதவியேற்றதுக்கப்புறம் அடுத்த 5 ஆண்டுகள் நீடிப்பதற்கு இந்த ஒரு ஒப்பந்தம் வந்து நீடிப்பது தொடர்பான கையெழுத்திடப்படும் அப்படின்ற வந்து எதிர்பார்க்கப்படும் இல்லையில். அதற்கப்புறமா உடனடியாக ரஷ்யா உக்ரைனுடைய பிரச்சனை அப்படின்றது ஆரம்பித்தது நம்ம வந்து பார்த்துருப்போம். அதற்கப்புறமா அப்படி இப்படின்னு வந்து இன்ன வரைக்கும் வந்து நகர்ந்து வந்துடுச்சு. இப்போ இதற்கப்புறமா வந்து இந்த ஒரு ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்திடலாம் அப்படின்ற ஒரு முடிவை நோக்கி, ஒரு நகர்வை நோக்கி தற்போதைய சூழ்நிலையில் பெரிய அளவிற்கு பேச்சுகள் எழ ஆரம்பிச்சிருக்கு. அவற்றின் அடிப்படையில் தான் தற்போதைக்கு பார்த்து வந்து கொண்டிருக்கோம். ரஷ்யா அமெரிக்கா இடையே இப்போ என்ன ஒரு சூழல் போயிட்டுருக்கு, ரஷ்யாவிற்கு ஒரு எதிரி போன்று வந்து இப்போ வந்து அமெரிக்கா மாறிவிட்டது. ஏன்னா அந்தளவிற்கு இப்போ உக்ரைனுக்கு தொடர்ச்சியாக அமெரிக்கா சைடிலிருந்து உதவிகள் அப்படின்றது செய்யப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதனால் இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு, இந்த ஒரு ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்கு தான் ரஷ்யா சைடிலிருந்து இப்போ தடை விதிச்சிருக்க மாதிரி வந்து காணப்படுகிறது. அதே சமயம் இது தொடர்பாக அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் என்ன சொல்லுவாங்க அப்படின்றத பார்த்தோம்னா, ரஷ்யாவின் இந்த ஒரு முடிவானது துரதிருஷ்டவசமானது, அதே சமயம் இந்த ஒரு முடிவை ரஷ்யா பரிசீலனை செய்ய வேண்டும் என்று அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் அவங்க வந்து இப்போ குறிப்பிட்டு கூறியிருக்காங்க. அடுத்ததாக ரஷ்யாவை ஒருபோதும் வெல்ல முடியாது என்று ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புடின் அவங்க குறிப்பிட்டு கூறியிருப்பது, அதாவது இப்போ நாடாளுமன்றத்தில் ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புடின் அவங்க உரையாற்றிருக்காங்க. அதில் மெயினாக குறிப்பிட்டு சொல்லியிருப்பது, ரஷ்யாவை இந்த ஒரு போரில் வென்று விடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஏதாவது நடவடிக்கை பெரிய அளவிற்கு எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது எதுவுமே செல்லுபடியாது, ஏன்னா ரஷ்யாவை நீங்கள் வெல்ல முடியாது என்று ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புடின் அவங்க குறிப்பிட்டு கூறியிருக்காங்க. அதே சமயம் மற்றொரு புறமாக அவங்க வந்து மேலும் சேர்த்து சொல்லியிருப்பது என்னன்னா, ரஷ்யா உக்ரைன் இடையான பிரச்சனை, அதாவது இது உள்நாட்டு பிரச்சனை, இப்போ இதை உலகளாவிய பிரச்சனையாக மாற்றும் விதமாகத்தான் வந்து பெரிய அளவிற்கு மேற்கத்திய நாடு மற்றும் அமெரிக்காவோட நடவடிக்கை அப்படிங்கிறது சென்று கொண்டிருக்கிறது. அந்த அளவிற்கு தான் வந்து இப்போ மாற்றிவிட்ட மாதிரி வந்து பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த பிரச்சனையை இந்த அளவிற்கு வந்து எடுத்து சென்றிருப்பதற்கு காரணமே இவர்கள் சேர்ந்து பெரிய அளவிற்கு சில வேலைப்பாடுகள் பார்த்ததின் காரணமாக, அதாவது மெயினாக வந்து மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ சேர்ந்து சில வேலைப்பாடுகள் செய்ததின் காரணமாக தான் இந்த பிரச்சனை அப்படின்றது இந்த அளவிற்கு செல்லக்கூடிய ஒன்றாக போயிட்டுருக்கு. அதே சமயம் இப்போ இந்த போரில் ஏற்பட்டிருக்க சில முக்கியமான விஷயங்கள், இந்த பிரச்சனை இந்த அளவிற்கு நீடிப்பதற்கு முழு காரணம் முழு பொறுப்பு எல்லாமே இவர்கள் தான் வந்து ஏற்றாகணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா நாங்கள் இந்த பிரச்சனையை முடிப்பதற்கு, இந்த பிரச்சனையை பேச்சுவார்த்தையின் மூலமாக நகர்த்துவதற்கு நாங்கள் பல வழிகளில் முயற்சி செய்தோம், நாங்களும் சில நடவடிக்கை மேற்கொண்டோம், ஆனால் அது எல்லாமே வந்து மாற்றி இவற்றை தொடர்ச்சியாக நீடிக்கும் விதமாக வந்து மேற்கத்திய நாடுகள் நீங்கள் சில வேலைப்பாடுகளை வந்து பண்ணீங்க. அந்த வேலைப்பாடுகளின் காரணமாக தான் வந்து இந்த பிரச்சனை அப்படின்றது நீடிக்கக்கூடிய ஒன்றாக இப்போ போயிட்டு இருக்கு அப்படின்றத வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இதற்கான முழு பொறுப்பையும் நீங்கள் தான் வந்து ஏற்றாக வேண்டும் அப்படின்றத சொல்லி முடிச்சுருவாங்க. நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம், ரஷ்யா சேர்ந்து இந்த பிரச்சனையை முடிப்பதற்கு நடவடிக்கை அப்படின்றது ஏற்கனவே எடுக்கப்பட்டிருச்சு. நிச்சயமாக வந்து எல்லாரும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது போன வருடத்தோட இறுதியில் பிரச்சனையை முடித்துக் கொள்வதற்கு ரஷ்யா தயாராகி விட்டது, வாங்க பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்ற மாதிரி
ரஷ்யாசிலிருந்து அழைப்பு விடுக்கப்பட்டுச்சு. இதெல்லாமே வந்து இப்போ நினைவு கூறும் விதமாக, இவர்களுக்கு மீண்டும் எடுத்துரைக்கும் விதமாக தான் தற்போதைக்கு ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புடின் அவங்க குறிப்பிட்டு கூறியிருக்காங்க. அடுத்ததாக அமெரிக்காவின் அதிபர் ஜோ பைடன் அவங்க சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, இதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது இப்போ உக்ரைனுக்கு திடீரென யாரும் எதிர்பாராத நேரத்தில் சட்டென்று உக்ரைனுக்கு அமெரிக்காவின் அதிபர் ஜோ பைடன் அவங்க சென்றிருந்தாங்க. இது எல்லாரும் உற்று நோக்கி கவனிக்கக்கூடிய ஒன்றாக இப்போ மாறிடுச்சு. காரணம், இப்போ எந்த அளவிற்கு பரபரப்பான சூழல் அப்படின்றது ரஷ்யா உக்ரைனிடையே சென்று கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் பெரிய இடத்திற்கு எந்த ஒரு தகவலும் வெளியிடப்படாமல் ரகசியமாக சென்ற மாதிரி வந்து தற்போதைக்கு திடீரென உக்ரைனுக்கு சென்றிருக்காங்களே அப்படின்னு மாதிரி தான் வந்து எல்லாரும் வியப்போடு பார்க்கக்கூடிய ஒன்றாக மாறி இருந்துச்சு. இப்போ இந்த நேரத்தில் வந்து அந்த பயணத்திற்கு அப்புறமாக போலாந்தில் வார்சாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமெரிக்காவின் அதிபர் ஜோ பைடன் சில விஷயங்களை குறிப்பிட்டு கூறியிருக்காங்க. அதில் மெயினாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா, அதாவது இந்த போரில் உக்ரைன் சுதந்திரமாக செயல்படுகிறது, அதனால் உக்ரைனை இந்த போரில் வீழ்த்த முடியாது என்று சொல்லியிருக்காங்க. அதே சமயம் மற்றொரு புறமாக மேற்கத்திய நாடுகளும் அமெரிக்காவும் ரஷ்யாவை தாக்க திட்டமிட்டிருப்பதாக ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புடின் அவங்க குற்றம் சாட்டியிருந்தாங்க. இதற்கு நாங்கள் வந்து மறுப்பு தெரிவிக்கிறோம், அந்த மாதிரி எந்த ஒரு திட்டமும் கிடையாது அப்படின் மாதிரி வந்து இந்த ஒரு குற்றச்சாட்டு நாங்கள் வந்து மறுக்கிறோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தமாக இப்படி பேசப்படக்கூடிய சில விஷயங்கள், வெளிவந்துகிட்டு இருக்க செய்திகள், இவற்றை எல்லாமே நம்ம உற்று நோக்கி கவனித்து பார்த்தோம்னா அடுத்தடுத்து கள நிலவரங்கள் எல்லாமே வந்து பரபரப்பாகவே வந்து சென்று கொண்டிருக்கிற மாதிரி வந்து காணப்படுகிறது. கடைசியாக கனமழை மற்றும் நிலச்சரிவின் காரணமாக 44 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதை மட்டும் பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோ நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். எங்க அப்படின்றத பார்த்தோம்னா, அதாவது பிரேசிலின் சாவ் பாலோ அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பர்டிகுலர் மாகாணத்தில் நம்ம பார்த்தோம்னா கடுமையான கனமழை பொழிந்து வருகிறது. இதன் காரணமாக வெள்ளம், நிலச்சரிவு போன்றது வந்து ஏற்பட்டிருக்கு. இதனால கிட்டத்தட்ட வந்து 44 பேர் வந்து இதன் காரணமாக உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியேறுகின்றே. அதே சமயம் மெயினாக நம்ம வந்து பார்த்தோம்னா, அதாவது குளிர்கால திருவிழா அப்படின்றது அங்கே வந்து கொண்டாடப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்தில் கடுமையான கனமழை பொழிந்து வந்துகிட்டு இருக்கு. இதன் காரணமாக சாவ் பாலோ, சாவோ செபஸ்டியாவோ அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பர்டிகுலர் சில பகுதிகள்லாம் வந்து இந்த மழையின் காரணமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக காணப்படுகிறது. அதிலும் வந்து இந்த மலைப்பாங்கான பகுதியில் இருந்த வீடுகள்லாம் வந்து மண்ணில் புதைந்ததாக வந்து சொல்லப்படுது நண்பர்களே. இதன் காரணமாக 2000 மேற்பட்டோர்கள் நிவாரண முகாமில் வந்து தஞ்சம் அடைஞ்சிருப்பதாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக இப்போ மீட்பு பணிகள் அப்படின்றது நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு நண்பர்களே. அதே சமயம் இந்த கனமழையின் காரணமாக ஏகப்பட்ட பேர் வந்து சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பதாக காணப்படுகிறது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோவின் நிறைவில் முடிவில் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்ச கேள்வி, ரஷ்யா உக்ரைன் இடையான பிரச்சனை அப்படின்றது இப்போ பரபரப்பாகவே வந்து சென்று கொண்டிருக்கிற மாதிரி வந்து காணப்படுகிறது. பல விதங்களில் வெளிவந்துகிட்டு இருக்க செய்திகள்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரிய வருகிறது. அதுலேயும் மெயினாக இப்போ வந்து ரஷ்யாவிலிருந்து ரஷ்யாவை வெல்ல முடியாது என்று ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புடின் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மற்றொரு புறமாக அமெரிக்காவிலிருந்து உக்ரைனை வீழ்த்த முடியாது என்று அமெரிக்காவின் அதிபர் ஜோ பைடன் அவங்க வந்து சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. இப்படி மாறி மாறி வந்து சொல்லி வந்துட்டுலாம் வந்து பார்க்கும்போது இந்த பிரச்சனை அப்படின்றது அடுத்த கட்டத்தை நோக்கி பெரிய அளவிற்கு பரபரப்பாக செல்லக்கூடிய ஒரு பாதையை நோக்கி நகர மாதிரி தான் தெரியுது. இந்த பிரச்சனை முடிவதற்கான முற்றுப்புள்ளி வைப்பதற்கான ஒரு பாதையை நோக்கி நகர மாதிரி தெரியல. இந்த நேரத்தில் என்ன மாதிரியான நடவடிக்கை இரு தரப்புலையும் மேற்கொள்ள வேண்டும், என்ன மாதிரியான சில விஷயங்கள் மேற்கொண்டால் இந்த பிரச்சனை கூடிய விரைவில் முடிவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுது. உங்களோட ஒப்பீனியனா உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். இது போன்ற ஏதாவது டாப்பிக்கில் பேசணும் நீங்கள் நினச்சா அதையும் கீழே கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். நிச்சயமாக நான் பேசுகிறேன். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களை பற்றி ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு மெயினாக வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க, சேனலுடன் இணைப்பில் இருங்க. திரும்ப பல்வேறு விதமான செய்திகளை ஒன்றாக சேர்த்து ஒரே வீடியோ நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறேன். அதனால் நம்மளோட சேனல் வரக்கூடிய வீடியோவை மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பாருங்கள். பல்வேறு செய்திகள் உள்ளடங்கியிருக்கும். நாளைக்கு உங்களுடைய ஒரு புது வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஐ எம் ஒன் ஆஃப் இன்ஃபர்மேட்டிவ் பாய். ஸ்டே சேஃப். ஜெய் ஹிந்த்.